அன்பார்ந்த நேர்களை சனி பகவான் மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு இடப்பெயர்ச்சி அடையப் போகிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு ஜனவரி பதினேழாம் தேதி சனிப்பயிற்சி நிகழப்போகிறது சனி பகவான் இந்த பயிற்சி காலகட்டத்தில் சில ராசிக்காரர்களுக்கு மிகவும் பிரம்மாண்ட ராஜயோகத்தை தரப்போகிறார் சனி பகவான் தொழில் மற்றும் வருமானக்காரகன் கும்பராசியில் ஆட்சி பெற்று அமரப்போகும் சனி பகவான் கோடீஸ்வரர் யோகத்தையும் ராஜ்யத்தை ஆளக்கூடிய யோகத்தையும் தரப்போகிறார் யார் அப்படி அந்த யோகத்தை பெறப்போகிறார்கள் என்பதை இந்த வீடியோவில் பார்ப்போம் முதலாவதாக மேஷராசி மேஷராசிக்காரர்களே சனி பகவான் அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கப்பெறப் போகிறது உங்களுக்கு மிகப்பெரிய யோகத்தையும் சனி பகவான் போகிறார் சனி பகவானின் அருளினால் இரண்டரை ஆண்டுகாலம் உங்களது காட்டில் பணமழை பொழிய போகிறது நீங்கள்தான் இனி ராஜா மேஷராசி மேஷ மேஷராசிக்கு பதினொன்றாம் வீட்டிற்கு வரப்போகிறார் சனி பகவான் இதனால் லாபஸ்தானத்தில் அமரப்போகும் சனியினால் உங்களது லாபம் பெருகப் போகிறது உங்களுடைய முதலீடுகள் எல்லாம் இரட்டிப்பு லாபத்தை தரப்போகிறது ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு பணம் தேடி வந்து கொண்டே இருக்கப் போகிறது அந்த பணத்தை கொண்டு இடம் வாங்குவீர்கள் வீடு வாங்குவீர்கள் பிரபலமானவர்களாக மாறப்போகிற காலகட்டமாகவே இந்த சனி பயிற்சி மேஷராசிக்காரர்களுக்கு அமையப்போகிறது உங்களுடைய பழைய கடன்கள் அடைபடப் போகிறது இந்த காலகட்டத்தில் பலருக்கு பதவி உயர்வும் சம்பள உயர்வும் தேடி வரப்போகிறது சனி பகவானின் அருணினால் சனி பகவானின் வழிபாடு அதிர்ஷ்டத்தை தேடித்தரப்போகிறது மேஷராசி என்பவர்களை எப்போதோ நீங்கள் செய்த முதலீடுகள் உங்களுக்கு அதிக லாபத்தை இப்பொழுது பெற்றுத்தரப்போகிறது சனி பகவானை திருநள்ளாறு சென்று பிரார்த்தனை செய்து வருவது நல்ல பலன்களை உங்களுக்கு பெற்றுத்தரும் சனி பகவானுக்கு அபிஷேகம் செய்து கருப்பு வஸ்திர சாற்றி வழங்குவதும் உங்களுக்கு நல்ல பலன்களை பெற்றுத்தரும் மொத்தத்தில் மேஷராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டம் உங்களுக்கு பொன்னான காலகட்டம் ராஜயோகமான காலகட்டமாகவும் கோடீஸ்வர யோகத்தை பெற்றுத்தரப்போகிற காலகட்டமாகவும் இந்த சனி சனிப்பயிற்சி உங்களுக்கு அமையப் போகிறது இரண்டாவதாக மிதனராசி உங்களை நாள் ஆட்டி படைத்த அஷ்டம சனி பகவான் உங்களை விட்டு விலக போகிறார் எனவே பொருளாதாரத்தில் இருந்த பிரச்சனைகள் நீங்க போகிறது மன உளைச்சல்கள் நீங்கி மன நிம்மதியும் சந்தோஷமும் அதிகரிக்கப் போகிறது இந்த காலகட்டத்தில் ராசி என்பர்கள் நீண்ட காலமாக நீங்கள் வேண்டிக் கொண்டிருப்பது மன நிம்மதி தான் அப்படிப்பட்ட நிம்மதி கிடைக்கப் போகிற பயிற்சியாகவும் இந்த சனி பயிற்சி உங்களுக்கு அமையப் போகிறது குறிப்பாக கஷ்டகாலங்கள் நீங்க போகிறது மிதுன ராசி என்பர்களே நீண்ட காலமாக திருமண யோகம் கைகூடி வராமல் காத்துக் கொண்டிருப்பவர்களுக்கு அந்த யோகம் கைகூடி வரப்போகிறது சொத்து சேர்க்கையும் பாக்கியஸ்தானத்திற்கு வரப்போகும் சனி பகவான தெய்வ பலனும் அதிகரிக்கப் போகிறது உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஆன்மீக பயணங்கள் அதிகம் செல்வீர்கள் திருநள்ளாறு சென்று நலத்திட்டத்தை நீராடி சனி பகவானை வழங்கி அர்ச்சனை செய்து வந்தால் உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் மேலும் இந்த காலகட்டத்தில் உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வரப்போகிறது ஆரோக்கியம் அதிகரிக்கும் மிதனராசிக்காரர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டில் கோடீஸ்வரர் யோகம் தேடி வரப்போக ஆண்டாகவே அமைய போகிறது மொத்தத்தில் மிதனராசி என்பர்களுக்கும் இந்த சனிப்பயிற்சி பொருளாதார ரீதியிலும் சரி மன ரீதியிலும் சரி நிம்மதி கிடைக்கப் போகிற பயிற்சியாகவே இந்த சனிப்பயிற்சி உங்களுக்கு அமையப்போகிறது மூன்றாவதாக கன்னிராசி புதன் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட கன்னிராசிக்காரர்கள் உங்கள் ராசிக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருந்த சனி பகவான் இனி இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டில் ஆறாவது விடன ரூணரேக சத்ரு ஸ்தானத்திற்கு செல்லப் போகிறார் உங்களுக்கு இருந்த பிரச்சனைகள் படிப்படியாக நீங்க போகிறது தடைப்பட்டிருந்த காரியங்களும் படிப்படியாக நீங்குவதற்கான வாய்ப்பும் அறிகுறிகளும் இப்பொழுது இருந்தே உங்களுக்கு தென்பட போகிறது நீங்கள் மிகப்பெரிய யோகாதிபதியாக மாறப்போகிறீர்கள் பணம் வீடு உங்களை தேடி வரப்போகிறது உங்களுக்கு நீண்ட நாட்களாக இருந்த கடன் பிரச்சனைகள் நீங்குவதற்கான காலம் கைகூடி வந்துவிட்டது கொடுத்த கடன்களும் இந்த காலகட்டத்தில் வசூலாகப் போகிறது உங்களை கடன் பிரச்சினையில் சிக்க வைத்தவர்கள் கூட அதற்காக வருந்தி பணத்தை வீடு தேடி கொண்டு வரக்கூடிய காலகட்டமாகவே இந்த சனிப்பயிற்சி உங்களுக்கு போகிறது வேலை செய்யும் இடத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகளும் முடிவுகூரும் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கப் போகிற பயிற்சியாகவே கன்னிராசி என்பர்களுக்கு இந்த சனிப்பயிற்சி அமையப் போகிறது குறிப்பாக செல்வாக்கும் சொல்வாக்கும் அதிகரிக்கப் போகிறது இந்த சனிப்பயிற்சி காலகட்டத்தில் அடகு வைத்த நகைகளை மீட்பீர்கள் பெண்கள் இந்த ஆண்டு நிறைய நகை வாங்கும் யோகமும் உங்களுக்கு தேடி வரப்போகிறது அரசியல்வாதிகளுக்கு பதவியும் புகழும் தேடி வரப்போகிறது சனி பகவான் உங்களுக்கு அள்ளித்தர காத்து கொண்டிருக்கிறார் வரப்போகும் யோகத்தை அனுபவிக்க தயாராகுங்கள் கன்னிராசி என்பர்களே உங்களுக்கும் இந்த சனி பயிற்சி சிறப்பான பயிற்சியாகவே அமையப்போகிறது அடுத்ததாக ராசி குரு பகவானை ராசி அதிபதியாக கொண்ட தனுசு ராசிக்காரர்களே உங்கள் ராசிக்கு மூன்றாம் வீட்டில் சனி செல்வதனால் உங்களுக்கு மிகப்பெரிய யோகமும் ஞானமும் தேடி வரப்போகிறது கடந்த ஏழை ஆண்டு காலமாக உங்களை ஆட்டி படைத்த சனி பகவான் உங்களை விட்டு விழாகப் போகிறார் இந்த ஒரு செய்தியே உங்களுக்கு மிகவும் மன நிம்மதியை தரப்போகிறது பட்ட கஷ்டங்களும் அவமானங்களும் எல்லாம் நீங்கப் போகிறது இந்த சனி பயிற்சி காலகட்டத்தில் உங்களுக்கு இனி எல்லாம் ஜெயமே இதற்காகத்தானே காத்திருந்தீர்கள் அப்படிப்பட்ட காலம் உங்களுக்கு வந்துவிட்டது நமக்கு விடிவு காலம் எப்பொழுதுதான் என்று காத்திருந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு விடுவு காலம் பிறந்துவிட்டது நினைத்தது நிறைவேறப் போகிற காலகட்டமாகவும் திருமண யோகம் கைகூடி வரப்போகிற காலகட்டமாகவும் நல்ல வேலையும் கை நிறைய வருமானமும் கிடைக்கப் போகிற காலகட்டமாகவே இந்த சனிப்பயிற்சி உங்களுக்கு அமையப்போகிறது உங்களை விட்டு விலக போகும் சனி பகவானுக்கு நன்றி சொல்லுங்கள் சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் அபிஷேகம் செய்து வழிபடுங்கள் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுவதும் உங்களுக்கு நல்ல பலன்களை பெற்றுத்தரும் மொத்தத்தில் சனி பகவானின் வழிபாடு உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை தரப்போகிறது இதனால் வரை உங்களை சங்கலைப்படுத்திய சனி பகவான் இனி போகிறார் அனுபவிக்க தயாராகுங்கள் தனுசு ராசி மொத்தத்தில் உங்களுக்கும் இந்த சனி பயிற்சி ஏழரை சனி முடியப் போகிற பயிற்சியாகவும் உங்களது பொற்காலம் தொடங்கப் போகிற பயிற்சியாகவுமே அமையப்போகிறது நன்றி